ஒருதலை பட்சமாக இஸ்லாம் மதத்திற்கு மாற அனுமதிக்கும் மாநில அரசின் சட்டத்தில் எந்த தவறும் இல்லை என்று பர்லிஸ் அரசு இன்று உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 2017 ஆண்டு மாநில சட்டமன்றம் இஸ்லாம் மத நிர்வாகத்தின் சட்டத்தின் 117 பிரிவில் ஒரு திருத்தத்தை நிறைவேற்றியுள்ளது. அதில் ஒரு குழந்தையை இஸ்லாமாக மாற்ற அனுமதிப்பதற்கு தந்தை, தாய் அல்லது பாதுகாவலரின் ஒப்புதல் போதுமானது என்று பர்லிஸ் மாநில சட்ட ஆலோசகர் ராடி அபாஸ் தெரிவித்துள்ளார். தமது 3 குழந்தைகளை இஸ்லாத்திற்கு மாற்றியதை நீக்கம் செய்ய கோரி தனித்து வாழும் தாயாரான லோ சியூ ஹாங் வழக்கில் குழந்தைகளின் தந்தை எம் நாகேஸ்வரன் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து மாநில பதிவாளர் சட்டப்பூர்வமாக அவர்களை முஸ்லிம்களாக பதிவு செய்ய தமது அதிகாரத்தை பயன்படுத்தியதாகவும் ராடி அபாஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அம்மாவின் சம்மதம் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குழந்தைகளை இஸ்லாமாக மாற்றியதை ரத்து செய்யுமாறு லோ நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சட்டத்தில் உள்ள ஒருதலை பட்சமான மாற்றங்களை அனுமதிக்கும் வழிமுறை அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்று அறிவிக்கவும் அவர் விரும்புகின்றார். ஆனால் மதம் மாற்றப்பட்ட அந்த 3 குழந்தைகளும் பதிவாளர் முன்னிலையில் முழுமையான இணக்கத்துடன் ஸ்லோகத்தை வாசித்து இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்பதும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது.